हेलो फ्रेंड्स इनके नम चल तूदल रसम एपी पड़े पाकल डी मारे रसम वे बोर अच्छा और चेजुक इत रसम ट्रे पड़ी पांग अद्डी नम चल सब्सक्रेबी पक बेल बटन प्स्को अद्क मोदल और कड़ सूडान अेबिस्पून एण सेक लेसा सूडान फ्रेशा परीच क्लीन पड़ तूदल सेक ना इनके रे मुई कीरे सेक अड़प मीडियम फ्लेम वे कीरे ना वदकल पारें इोल कीरे ना वदंगन और बउल माती ना आर वे अे कड़ा और टी स्पून एण सेकल लेसा सूडान और पत्ल पद चवय सेतकल कारत वरमिग सेक रेट ना वदकल நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து இதல 10 ல இருந்து 12 பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்ல மீடியம் फ्लेம்ல வெச்சி வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி முழு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நல்ல வாசனைக்காக அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு கிராம்பு கால் டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுபோல நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதையும் ஒரு பவுல்ல மாத்தி நல்லா ஆற வச்சிருங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வதக்கி வச்ச கீரை வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இதுபோல நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய வடை சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் இது போல நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் அடுத்து இதல நாம அரைச்சு வெச்ச விழுது சேர்த்துக்கலாம் கூடவே புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளிய அரை மணி நேர தண்ணியில ஊற வச்சி அதை வடிகட்டி சேர்த்திருக்கேன் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க குடிச்சு பார்த்து தண்ணி அளவு கரெக்டா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா லேசா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அடுப்பு மீடியம் फ्लेம்ல வெச்சி லேசா ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ரசம் இது போல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஹெல்தியான தூதுவள ரசம் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட சாதத்தோட இந்த தூதுவள ரசத்தை ஊத்தி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும் தேவைனா நீங்க நெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்